கலவை அருகே தொகுப்பு வீட்டின் சுவரடிந்து விழுந்த சம்பவத்தில் மூன்று வயது குழந்தை உட்பட மூன்று பேர் படுகாயங்களோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அத்தியானம் கிராமத்தில் இருநரின குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டு தமிழக அரசால் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன இந்த நிலையில் நள்ளிரவு இரண்டு அளவில் விநாயகத்தின் மகன் அஜித் என்பவருடைய மனைவி அஜித் மற்றும் அவருடைய நான்கு வயது பெண் குழந்தையாகிய மூவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது பின்னர் சத்தம் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு கலவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கலவை காவல்துறையினர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் வீரராகவன் கிராம நிர்வாக அலுவலர் கீதா சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் படுகாயமடைந்த அஜித்தை மேல் சிகிச்சைக்காக வாலாச்சிப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தினரை சந்தித்தனர் அப்போது அவர்களுக்கு தேவையான அரிசி மூட்டை மற்றும் படுக்கை உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்